engagement day irukku. I want to give a surprise to my wife. Enga engagement oda ring. Yeah, husband vandu creative a gift kudupaaru. Na oru sandal color pattu sari. Enakku romba pidicha sari adu. என்னுடைய கல்யாண நாளை விட என்னுடைய என்கேஜ்மெண்ட் டே எனக்கு ஸ்பெஷல் தான். ஏன்னா நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது வந்து பெண்ணாக அடுத்த சாப்டருக்கு நான் உள்ளே என்டர் ஆன மாதிரி அந்த டே எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான். நிச்சயதார்த்தம் வந்து ஆகஸ்டில் நடந்தது, கல்யாணம் வந்து அக்டோபரில் நடந்தது. சக்தி ஹோட்டல் பொள்ளாச்சியில் தான் நிச்சயதார்த்தம். நான் ஒரு சாண்டில் கலர் பட்டு சாரீ, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ அது. ரொம்ப சிம்பிளாக ஜுவல்லரி எல்லாம் போட்டுட்டு வந்திருப்பேன். அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு நான் வந்து ரூம்லேருந்து ஆடிட்டோரியமுக்கு நடந்து வர்ற ஷார்ட்டை பாருங்களேன். எத்தனையோ தடவை கல்யாண பொண்ணாக ரெடி ஆகிலாம் நடிச்சிருக்கேன், பட் இருந்தாலும் நிஜமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஃபங்க்ஷன், நான் அங்கே வந்து அலங்காரம் பண்ணி நிற்கிறேன், புது சொந்தங்கள், என் லைஃப்பில் ஒரு புது சாப்டர், இப்படி நிறைய டென்ஷன் ஓடிட்டு இருந்தது. என் முகத்தில் பார்த்தீங்கன்னா நான் சிரிக்கிறதா இல்லை வெக்கப்படணுமா, அந்த பயம் பதட்டம் என்னென்னமோ ஓடிட்டு இருந்தது. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார், அவர் அதை விட காமெடி, மீசியை வந்து அந்த ஸ்டைலில் பண்ணணும், இந்த ஸ்டைலில் பண்ணணும், இந்த ஆப்பம் கதை மாதிரி நீ இங்கே ட்ரிம் பண்ணி அப்படி இப்படி பண்ணி கடைசியில் அது ரொம்ப சொதப்பி மொத்தமாகவே ஷேவ் பண்ணிட்டார். அவரும் எந்த மாதிரி சூப்பர் எக்ஸைட்டடாக இருந்தார் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் நிறைய விதவிதமான தட்டுகள் பலகாரங்கள்லாம் வச்சு ஸ்டேஜை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சிம்பிளான அழகான ஒரு டெக்கரேஷன், மொத்தத்தில் ஒரு பொள்ளாச்சி ஸ்டைலில். எங்கள் சொந்தக்காரங்களுக்கே இது வந்து ஒரு புது அனுபவமாக இருந்தது, பட் நாங்கள் கேரளா பேக்ரவுண்டில். ஸோ ப்ராப்பர் பொள்ளாச்சி ஸ்டைலில் என்கேஜ்மெண்ட் நடந்தது. அப்புறம் இந்த நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறப்போ இந்த தட்டு மாற்றிப்பாங்க கல்யாண டேட்டை குறிச்சிட்டு. அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்கங்கிறதுனால அண்ணா தான் அப்பா ஸ்தானம் இருந்தார். அப்புறம் என்னுடைய மாமனார், நான் அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் தட்டெல்லாம் மாற்றி, அங்கே ஒரே கலாட்டா சிரிப்பு. ஆனால் என்ன ஒரு சிங்கிள் சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க, நான் ஃபுல்லாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாரை கூப்பிட்றதுன்னு தெரியல, எங்கே பார்க்குறதுன்னு தெரியல. அந்த ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அப்புறம் மோதிரம் மாற்றிக்கிட்டோம். இதுதான் அந்த ரிங், எங்கள் என்கேஜ்மெண்ட்டோட ரிங். நான் இதில் வந்து அவருடைய பேர் தன்னு அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா தனுஷ்னு போடுறத விட நானே தான் தன்னு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை வந்து தன்னுன்னு போட்டோம். அவர் வந்து சுஜின்னு போட்டிருப்பார் அவருடைய ரிங்கில். ஸோ அப்புறம் ரிங் மாற்றிக்கிட்டோம். கோஇன்சிடென்ஸாக தன்வினை வந்து நான் தன்னுன்னு தான் கூப்பிடுவேன், அவரும் தன்னுன்னு தான் கூப்பிடுவார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் பின்னாடி இருந்தாங்க. முபீன் இருக்கா, மேகா இருக்கா, அப்புறம் என் தங்கச்சி பாருங்கள், அப்போ வந்து ஜஸ்ட் அவள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் என்னமோ படிக்கிற டைம், இப்போ அவளுக்கு ரெண்டு குழந்தைங்க, எவ்வளோண்டு ஒல்லியாக எப்படி இருக்கா பாருங்கள். அண்ணா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அண்ணா கொஞ்சம் எமோஷ்னலாக கண் கலங்கிட்டார். எங்கள் வீட்டுக்கார் அம்மாவோட செலெக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அம்மா வந்து அவ்வளோ ஹாப்பியாக தான் இருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனில். அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நல்ல பையனுக்கு என் பொண்ணை கொடுக்குறேன் அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் அம்மா முகத்தில் இருந்தது. அப்புறம் என் மாமனாரை பற்றி நான் சொல்லணும். மாமனார் வந்து ஆக்சுவலி அங்கே கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சைடில் ஃபேமஸ் ஃபோட்டோகிராஃபர், ராதா ஸ்டுடியோஸ் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ். அவர் தான் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தார். எங்கள் வீட்டுக்கார் வந்து அவங்க அப்பா கிட்டே வந்து ரொம்ப பயந்து பக்குவமாக அப்படி பணிவாலாக தான் பேசுவாரா. நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் முகத்தில் அவ்வளோ டென்ஷன் இருந்தது. இன்னொரு ஹைலைட்டான நிச்சயதார்த்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும், அதாவது அவங்க சைடில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு என்னுடைய மாமனார் வந்து ஃபோட்டோ எடுத்தார். அவர் தான் குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்தார். அது பாருங்களேன் செம காமெடியாக இருக்கும், அவ்வளோ குரூப்பாக எல்லோரும் உட்காந்துட்டு என் முகத்தில் பதட்டம், எல்லாருமே தெரியாத முகங்கள். ஸோ அது ஒரு மாதிரி சூப்பர் எக்ஸைட்டடாக தான் இருந்தது. எங்களது காதல் திருமணம் கிடையாது, எங்களது அரேஞ்ச்டு மேரேஜ் தான். ஸோ நிறைய பேர் அதை வந்து காதல் திருமணம் கூட நினச்சிக்கிட்டாங்க, ஆனால் இட்ஸ் பியூர்லி அரேஞ்ச்ட். அவர் பார்த்து அவங்க வீட்டிலேருந்து பொண்ணு கேட்டு அப்படி நடந்தது தான். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் நிஜமாகவே ஒரு ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். என் லைஃப்பில் என்னால் மறக்க முடியாத நாள் தான் என்னுடைய நிச்சயதார்த்த நாள். அதுக்கப்புறம் சாப்பாடு பரிமாறுற இடத்துல, நமக்கு தான் பரிமாறுற இடத்துல போய் நின்றுட்டு எல்லாரையும் பார்க்குறது, சிரிக்கிறது, பேசுறது ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சே, அதுலேயும் நான் கலந்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் விட வீடியோ இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் போகும்போது நாங்கள் பேசிக்கிட்ட விஷயங்கள், அது ஒரு மாதிரி என்னால் மறக்க முடியாத ஒரு நாள் அண்ட் நிகழ்ச்சி. ஸோ அழகான ஒரு
ஒரு நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது, அதே மாதிரி நிச்சயதார்த்தத்துக்குலேருந்து கல்யாணம் வரைக்கும் இருக்கிற அந்த 2 மந்த்ஸ் என்னுடைய பயணம், அதெல்லாமே அதுதான் ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி என் லைஃப்பில். ஸோ அப்படி தான் எங்களுடைய இந்த அழகான குடும்பம், இந்த அழகான வாழ்க்கை பயணம் துவங்கியது. ஹாய், ஹலோ. நான் என்ன இந்த கதகேளு கதகேளு சேனல்ல, எனக்கு தமிழ் கொஞ்சம் அந்தந்த மாதிரி இருக்கு, கொஞ்சமே வரும் எனக்கு தமிழ். ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு சுஜிதா மேடம்க்கு. அவர் ஹஸ்பண்ட் தனுஷ் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. ஃபோன் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு கிவ் எ சர்ப்ரைஸ் டு மை வைஃப். என்ன சார், என்ன சர்ப்ரைஸ், என்ன என்ன? என்கேஜ்மெண்ட் டே இருக்கு நாளைக்கு. ஸோ அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். நான் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அந்த மணி எடுத்துட்டு நீ போய் ஒரு கிஃப்ட் பை பண்ணிட்டு அது சுஜிதாக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. சுஜிதா மேடம் வதினம்மா தெலுங்கு ஷூட்டிங்ல இருக்கு, அங்க போயிட்டு அவருக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கணும். யோசனை பண்றேன். அவர் அங்க இருக்காரு. அப்புறம் என்ன விசேஷம்? Surprised and very happy Suji அக்கா. என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஏதாவது கிரியேட்டிவா கிஃப்ட் கொடுப்பாரு. He'll do something with whatever he அப்ப கையில என்ன இருக்குமோ. The costliest gift இதுதான். Oh my god. Surprising way. Very wow. Super enjoy. Gold color. Super engagement day. Charge, love you. அவரு கிஃப்ட் கொடுக்கறாரோ அவரே பாக்கல இப்ப வரைக்கும். கிஃப்ட் என்னன்னு எனக்கு போன் வராது இப்பெல்லாம் அப்படின்னு நினைச்சேன், வந்துருச்சு போன் கைக்கு. தேங்க்யூ. That is because of you. Okay, இங்க பாருங்க. Apple for a healthy life. Engagement day-க்கு இது கொடுத்திருக்கீங்கன்னா கல்யாண நாளுக்கு என்ன கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிக்கோங்க. பெருசா எதிர்பார்ப்பேன். Okay, once again, thank you, Dhanwin, and Dan and Dan. Thank you, Church. Happy engagement day. Thank you. Thank you, thank you. உங்கள் காதல் அந்த மாதிரி இருக்கு சார். இல்ல நான் சொன்னேன், எனக்கு காஸ்ட்லி கிஃப்ட் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தாரு. இல்லனா கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா ஏதாவது யோசிச்சு இது கூட கிரியேட்டிவா கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் பட் கிரியேட்டிவா கொடுத்தாரு. ஆமா, தட் இஸ் தட். ஓகே, தேங்க் யூ. சூப்பர் எங்கேஜ்மென்ட் டே. ராஜு, நான் என்ன தெரியுமா சொன்னேன், எங்கேஜ்மென்ட் டே அன்னைக்கு விட இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு இந்த போன் வரல சார், இல்லன்னா அப்பே கொடுக்கலாரு. நீ
அப்ப வரல இது சார். Girls for gift, G for G. They likes always gifts only. So okay, start thinking for our wedding day. Enna kudukalam, start thinking. Bye. Arthi pota ready irukku. No, expecting more. Love you. Bye. Rendra varshama na or phone la use panniterken Samsung, adu break gold color for gold. Thank you. Tangam ki tangam color. He loves iPhone. And you will also love. I love. நிச்சயதார்த்தம் எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் தான். அதனால் இந்த எபிசோடில் இந்த வீடியோஸ், இந்த மெமரிஸ், இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணி, அதே மாதிரி என்னுடைய சர்ப்ரைஸ் மொபைல் ஃபோனும் உங்கள் கூட ஷேர் பண்ணதில் நான் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். கதைக்கேளு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சாப்டராகவே மாறிடுச்சு. நீங்கள் எல்லோரும், இதில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே என்னை வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணுறீங்க, நிறைய என்கரேஜ் பண்ணுறீங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் தான் நான் எதிர்பார்த்தேன், அதை தான் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஸோ என்னுடைய இந்த கதைக்கேளு டைரியில் பார்த்தீங்கன்னா இந்த மெமரி எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னை விஷ் பண்ண எல்லோருக்கும் நன்றி. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய். லவ் யூ ஆல்.